வேந்தர் டிவியின் சார்பாக இது உங்கள் மேடை நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்புனா திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிரா, அன்பை பகிர்ந்து கொள்ளும் உறவா, அனுபவத்தை கற்றுத்தரும் பாடமா, அங்கீகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பந்தமா, கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்ட கால் கட்டா, இல்லைன்னா கல்யாணம் என்ன காமெடியா? கடலில் பெய்கின்ற மழை பயனற்றது, பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது, நோயுள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது, ஏழைகளுக்கு உதவாத பொருள் பயனற்றது, காலம் தாழ்த்திய அறிவுரை பயனற்றது, அது போலத்தான் அன்பில்லாத திருமண வாழ்க்கையும் பயனற்றதுங்க. திருமணம்னா என்ன? நாம் அன்பு செலுத்த, நம் மீது அன்பு காட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி தரும் பந்தம். இந்த திருமண வாழ்க்கையில இளமை அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி வச்சுக்கவும் முடியாது, முதுமையே வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிடவும் முடியாது. அவ்வை வேணா சொல்லலாம், கொடுமையான விஷயம் இளமையில வறுமைன்னு. அதை காட்டிலும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? முதுமையில தனிமையா இருக்குதுங்க. அதை அழகா பாரதிதாசன் ஒரு கவிதையில சொல்லியிருப்பார். புது மலர் அல்ல அவள், காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையல்லால் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும்னு கேட்கிறான். முதுமையில அவளுக்கு தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கலாம், பல்லெல்லாம் உளுந்து போயிருக்கலாம், நரமுடியும் வந்திருக்கலாம், நடையும் தளர்ந்திருக்கலாம். அப்படி எல்லாம் போனதுக்கு அப்புறமும் என் மேல அன்பு செலுத்த ஒரு சீவன் இருக்குன்னு அவன் நம்பிக்கையோட வாழ்றானா, அந்த அன்பை கொடுக்கிறது இந்த திருமண பந்தம் தானங்க. அன்பு இல்லாம சாப்பாடு வச்சா முடிஞ்சு போச்சு. அது அம்மா சமைச்சா ருசியா இருக்கு, பொண்டாட்டி சமைச்சா ருசியா இருக்கு, ரொம்ப அன்பா சமைச்சா இது ருசியா இருக்கும். அன்பா பரிமாறணும். அதனால அன்பில்லா பெண்டிருந்தா ஓயா, அதை தான் ஒப்புடன் உபமலர்ந்து உபசரித்து இன்சொல் பேசி உப்பு இலா கூழ் இட்டாலும் உண்பது அமுதமாகும், முப்பழமோடு பாலண்ணம் முகம் கடுத்திடு வாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி நல்லதாமே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நடிகர் நம்பியார் அவர்கள். அந்த நம்பியாரோட நடிப்பு வில்லத்தனமான நடிப்பா இருக்கலாம். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், தூரல் நின்னு போச்சு அப்படின்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ணாரு. அப்ப மத்தியான நேரத்துல நம்பியார் சாரோட ஒய்ஃப் சாப்பாடு கொண்டு வருவாங்களாம், அத நம்பியார் அவர்கள் எடுத்து ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிடுவாராம். இத பாக்யராஜ் சார் சொல்லியிருந்தாருங்க, சாதாரணமா அது சோறு வச்சா அது சாதம், அதையே இறைவனுக்கு வச்சா அது பிரசாதம். கணவன் கையால மனைவியும் மனைவி கையால கணவனும் ஊட்டி விட்டு சாப்பிட்டு பாருங்க, அதுதான் பிரமாதம். துளசிதாசர் யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டார், ஆனா ஹிந்தியில ராம காவியத்தை எழுத வச்சது எது? அவரோட மனைவி கொடுத்த அன்பு. ஒரு நாள் துளசிதாசர் வெளியூருக்கு போயிருந்தாராம், வீட்டுக்கு வந்தோடனே மனைவி முகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாராம். ஆனா முடியல, ஏன்னா அந்த அம்மா வெளியூர்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. உடனே என்ன பண்ணாரா, வேகமா போய் மனைவியை பார்க்கணுமே அப்படின்ட்டு ஆத்துல வெள்ளம் போய்கிட்டு இருந்துச்சான். அந்த வெள்ளத்துல ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டு அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாராம். சேர்ந்துட்டு எங்க கதவு தட்டிட்டு அந்த அம்மா திறந்தா அதுல சஸ்பென்ஸ் போயிரும்னு கொல்லப்புறத்துல இருக்க ஒரு விழுத பிடிச்சு தொங்கி வீட்டுக்குள்ள குதிச்சாராம். அவர் கட்டேன்னு நினைச்சது எதை தெரியுமா? ஆத்துல மிதந்து வந்த பணத்தை. அவர் விழுதுன்னு நினைச்சு எதை பிடிச்சி ஏறினாரு தெரியுமா? பாம்ப. ஆக பொணமும் பாம்பும் கூட மனைவி மேல வச்ச அன்புனால கட்டையும் விழுதா தெரியுதுன்னா, இந்த திருமண வாழ்க்கை அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு உறவு தானங்க. ஒரு அழகான காதல் ஜோடி வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த காதலிக்கு மார்பக புற்றுநோய் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அந்த காதலனுக்கு. மருத்துவமனையில இருக்கக்கூடிய அந்த காதலி சொல்றா, எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசைங்க, என்ன தெரியுமா? நான் இறக்குறப்ப உங்களோட மனைவியாதான் இறக்கணும் அப்படின்னு அந்த காதலி சொன்னா. அடுத்த நாள் திருமணம். அந்த பெண்ணை பெற்ற தாய்மார்களே சொல்றாங்க, வேணா தம்பி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதேன்னு. ஆனா அந்த காதலன் திருமணம் பண்ணி 8 மணி நேரத்துல அந்த பெண்ணோட உயிர் போயிருச்சுங்க. ஆனா அந்த கணவன் என்ன சொன்னா தெரியுமா? அந்த 8 மணி நேர வாழ்க்கை எனக்கு 80 வருட சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னானா, அதுதான் திருமண வாழ்க்கை. ஒரே ஒரு கவிதை படிச்சங்க, சாமி போட்ட தப்பு கணக்கு பழிச்சு போச்சு பாவி எனக்கு, தாலி கட்டி வந்த மக தூளி கட்ட வாய்க்கவில்லை, பக்கத்து வீட்டுக்காரி காய போட்ட புள்ள துணி
காத்துல பறந்து வந்து என் மனசை காயப்படுத்தும். அடுத்த வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு அம்மான்னு கத்துறப்ப அந்த ஆண்டவனுக்கு என்ன சொல்லி நாளன்னு ஒரு மலடி பெண் சொல்றான். அப்படி 21 வருஷ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பிறந்தவர் எங்க அப்பா. எத்தனை அன்பு இருந்தா அந்த 21 வருஷமும் மலடின்ற சொல்லை பொறுத்துக்கிட்டு எங்க அப்பா தான் வாழ்ந்திருப்பாங்க. அதுல இருக்குங்க அன்பு. எனவே திருமணம் என்பது அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு உறவு தானங்க. அன்பு நெஞ்சங்கள் ஆசையுடன் இல்லறத்தில் இணைந்து ஈருடல் ஓர் உயிராகி உனக்காக நான் என்று ஊருக்கே தெரியும். எல்லாமுமாக நீ இருப்பாய் என நான் ஏற்பதில் மகிழ்ச்சி. ஐயம் இல்லை நம் வாழ்வில். ஒளிமயமான வாழ்வைக்கான ஓடி பொருள் சேர்ப்போம் வையகமெங்கும், அதுதான் வாழ்க்கை. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு திருமணம் மூலமா திருமதின்ற அங்கீகாரத்தை கொடுத்து மனைவியா மருமகளா அத்தையா அண்ணி சித்தி இப்படி பல பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது திருமணத்துக்கு அப்புறம் தானே. அதனால தான் நான் சொல்றேன், திருமணம் என்பது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பந்தம்னு. ஆனால் என்னைய பொறுத்த மட்டும் திருமணம்னா என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் வந்து எதுவுமே பேச முடியாம திரு திருன்னு முழிக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு திருமணம்னு நான் நினைக்கிறேன். மாங்கல்யம் தந்துனானேனாம்னு மந்திரம் சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த புனிதமான திருமாங்கல்யத்தை உன் கழுத்தில் அணியவிருக்கும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இதை அணிய போகிற நீ இன்று முதல் என் வாழ்வின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கிறாய். நான் அணியவிருக்கும் இந்த மங்களமான தாலியை என் உயிரினும் மேலாக மதித்து தங்கள் மனம் கோடாமல் நடந்து கொள்கிறேன். இன்று முதல் தங்கள் வாழ்வின் சுக துக்கங்களில் பங்கு கொள்கிறேன். இது உறுதி. என்ன பார்த்தா ஆயா, மாங்கல்யம் தந்துனானேனாம் அவஜீவன கேதுனா கண்டே பத்மா. இது சொல்றது யாரு, கட்டுறது யாரு? கல்யாணத்துக்கு எத்தனை முடிச்சு போடுவோம் பொதுவா? 3. கல்யாணத்துல யாரு இது வரைக்கும் 3 முடிச்சு போட்டது? சத்தியம் பண்ணுதா போடல? அந்த சோகமான நாளை தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இது அந்த நாளை நினைச்சு பாருங்க. திருமணமான ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, இப்ப ஆண்கள்லாம் பட்டு வேடி பட்டுச்சட்டையில இருக்கிறான், பெண்கள்லாம் படிச்சேல படிச்சா எல்லாம் இருக்கிறியா, கழுத்தில் மாலை கிடக்கு. இப்போ ஐயரோ தலைவரோ தாலியை எடுத்து கொடுக்குறாரு. இந்த தாலியை கொண்டுக்கிட்டு போனிய, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், இப்படி தாலியை கொண்டுக்கிட்டு போனோம், போய் இப்படி மாட்டினோம். முடிச்சா போட்டோம். இப்போ போய் இப்படி ஆம்பளை போய் இப்படி மாட்டினானே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னையோட அவன் மாட்டிக்கிட்டான்னு இருந்தான். இந்த மாப்பிள்ள போய் வந்து ஒத்த முடிச்சு போறான், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னையோட ஏமான மரியாதை சூடு சோரணை எல்லாத்தையும் உனக்காக நான் விட்டு புட்டேன். இதான் முதல் முடிச்சு. இந்த ரெண்டாவது முடிச்சு யார் போடுறது? நம்ம அக்காவை தங்கச்சியே வந்து போடுற நாத்து நான் முடிச்சு, ரைட்டா? இப்போ இப்போ எங்கள் அக்கா வந்து இப்போ எப்படி என் முன்னாடி ரெண்டாவது முடிச்சு போட்டிருக்கோம்? என் தம்பி தாமரை 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 100-200 ஒன்றாந்து கொடுத்துட்டு போகணும். தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. 1000-500 படம் கொடுத்து என் பிள்ளை எனக்கு துணிமணி எல்லாம் எடுத்தாது கொடுப்பான். சண்டாளி வந்து சேர்ந்துருக்கிறேன், 50 பவுன் நகை வேற போட்டாந்து இருக்கிறேன். இனிமே நீயா எங்களுக்கு செய்ய விட போற? எந்த ஆனாலும் சரி இன்னையோட எங்க அக்கா தம்பி உறவு அத்து போச்சு. அதான் நாத்திரா முடிச்சு அதானே நடந்துகிட்டு. 3வது முடிச்சு யார் போடுறது? ஊர் அம்மா போடுறது. ஒரு பெரியம்மா வந்து போகணும் வாழ்ந்து எதுக்கு? ஊர் முடிச்சு. இது வரைக்கும் தாமர செல்வம் குடும்பம் கௌரவமாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பெரிய வண்டி வேற கொண்டாந்துருக்கிறான். தாமரை வாங்குற சம்பளம்லாம் அவன் கொண்டாந்த வண்டிக்கே பெட்ரோல் போட்டு மிச்ச காசை ஓயாங்கப்ப உங்கள் அக்கா தங்கச்சிக்கே செஞ்சு மொட்டையாக போகிறான்னு போட்ட முடிச்சு தான் 3வது முடிச்சு. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தானே திரு திருமதின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. திரு அப்படின்னா திருமணத்திற்கு பின்னாடி உன் வாழ்க்கையை திருத்திக்கொள் திருந்து. திருமதி அப்படின்னா திருமணத்துக்கு பின்பு உன் வாழ்க்கையை திருத்த வந்த மதி மதிஹி மந்திரி இப்படி பல அர்த்தங்கள் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்றேன், திருமணம் என்பது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பந்தம்னு. இன்னும் கிராமத்துல பெரியவங்க தாலி கட்டியாச்சான்னு கேட்க மாட்டாங்க, திரு பூட்டியாச்சான்னு தான் கேட்பாங்க. திருப்பூட்டுதல் அப்படின்னா என்னுள் நீ உன்னுடைய வாழ்வு தாழ்வு இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அனைத்திலும் எனக்கும் பங்குன்றதாங்க இந்த திருப்பூட்டுதலோட அர்த்தமே. தாய்க்கு பின் தாரம்னு ஏன் சொல்றாங்க? தாயோட இடத்த நிரப்பக்கூடியதா தாரம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் ஆகாத வரைக்கும் அது வெற்றுத்தாள் வெள்ளை காகிதம்.
அதுவே ஒரு பெண்ணால் ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் முழு வடிவம் பெற்று ஒரு அங்கீகாரம் கழிச்சு தானே உங்கள் டேபிளுக்கே வருது. அதே மாதிரி தான் ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணத்துக்கு அப்புறம் தான் முழுமையடைகிறாங்க, அங்கீகாரம் கிடைக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், திருமணம் என்பது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பந்தம். தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் நிறம் கூட மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுபடி மாறிப்போகும். ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளமே மாறிப்போகும், ஆனால் என்றுமே மாறாதது திருமணத்தால் கிடைக்கும் அங்கீகாரம் மட்டும்தாங்க. உலகத்திலேயே சிறந்த உறவு நம்ம எதை சொல்லுவோம், தாய் தந்தை உறவு. அந்த உன்னதமான உறவு கிடைக்கிறதுக்கு ஆரம்ப அங்கீகாரம் வந்து திருமணங்கிற பந்தங்க. அதனால தான் சொல்றேன், திருமணங்கிறது அங்கீகாரம் தானே. வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் செய்வோம், பந்தக்கால் நடுறது, பால் காய்ச்சறது, தொட்டில் போடுறது, இப்படியெல்லாம் செய்வோம். இதுக்கு முறை செய்கிறதுக்கு ஒத்தப்படையில் 5, 7, 9 அப்படி முறை செய்கிறதுக்கு நபர்களை கூப்பிடுவோம். அப்படி அதுக்கு முதல் தகுதியாக அவங்க நினைக்கிறது எது தெரியுமா, அவங்க திருமணமானவங்களா நல்ல வாழ்ந்தவங்களா இருக்கணுங்கிறது தான். அதனால தான் சொல்கிறேன், திருமணங்கிறது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பந்தம் தான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அரசாணை கம்புன்னு ஒரு கம்பை ஊனி அதை சுற்றி முறையெல்லாம் செஞ்சு முன்னாடி பொங்க வைப்பாங்க. 1000 அர்த்தம் இருக்கலாம். ஒரு ஓரமாக நின்று பார்க்குற ஆண்கள் நாங்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுக்குவோம், மவனே கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் உன்னை நிற்க வச்சு சுற்றி செய்வாங்க, அந்த கம்பு மாதிரி நீ சும்மா பேசாமல் இருந்துக்க, ஏதாவது பண்ணலாம்னு நினச்சினா உன்னை ஒடிச்சு பொங்க வச்சுருவாங்கன்றதா சார் எங்களுக்கு புரியுது. என்னோட சொந்த அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன், நான் எங்கள் 3 பொண்ணுங்க, நாங்கள் நான் மூத்த பொண்ணு, பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறச்சு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இல்லைப்பா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா நான் அடுத்தடுத்து பொண்ணுகள் இருக்கிறனால என்னால் அது முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அரகுற மனசோடு தான் நான் கல்யாணம் பண்ணியே போனேன். அவள் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனார் கோவிலுக்கு. அப்போ சொன்னார், அம்மா முத முதல்ல உன்னை வெளில கூப்பிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்னம்மா வேணும், பட்டு புடவை வேணுமா, தங்க நகை வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம், படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு 1 செகண்ட் அவர் யோசிச்சுட்டு, சரி நீ படி நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னார். இன்னைக்கு லதா நாராயணன்கிற பேரை விட நான் வாங்கியிருக்கிற பட்டங்களுடைய நீளம் வந்து ஜாஸ்திங்க. நான் மூத்த பொண்ணா, எங்கள் வீட்டுக்கார் வந்து கடைசி பையங்க. நாங்கள் கூட்டு கொடுத்தனமாக இருக்கிறனால எந்த முன்னுரிமையும் எங்கள் பெரிய மாமாவுக்கு தான் கிடைக்கும். வீட்டில் ஒரு சின்ன பத்திரிக்கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விசேஷத்தை கூப்பிட்றதா இருந்தாலும் சரி, அவர் பேரை சொல்லி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி சரிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரருக்கு அங்கீகாரம் இல்லையோ அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே இவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு, அப்போது எங்கள் அம்மா மாப்பிள்ளை வந்துட்டார்னு காலையில் காஃபி போடுறதுலேருந்து ராத்திரி டிஃபன் பண்ணுற வரைக்கும் வாங்குற பழம்லேருந்து காய் வரைக்கும் அவருக்கு பிடிச்சதா பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஓங்கி ஓங்கி கத்தி கத்தி பேசக்கூடியவர். இவர் வந்துட்டார்னா அதிர்ந்து கூட பேச மாட்டார், ஏன்னா மாப்பிள்ளை வந்திருக்காராம். வீட்டை சுற்றி சுற்றி விளையாடக்கூடிய என் தம்பி தங்கச்சிங்க இவர் முன்னாடி உட்காரக்கூட மாட்டாங்க. அப்போ ஏன்னா வீட்டு மாப்பிள்ளையாம். இப்படி ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு பெற்று தந்தது இந்த திருமணம் என்ற பந்தம் தானே. அம்மா வீட்டுக்கு போனா பொண்ணுங்க தான் ஆசைப்படுவீங்க, ஆனா எங்க வீட்டுக்கார் வந்து தொடர்ந்து 3 நாள் லீவு கிடைச்சிட்டா போறோம், வா உங்க அம்மா வீட்டுக்கு போலாம், அம்மா வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடுவாங்க. என்ன காரணம், அதனால அவரும் மகிழ்ச்சியா இருக்காரு, நானும் மகிழ்ச்சியா இருக்கேன், மரியாதையும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், அக்கா அக்கா இருக்காங்க. இப்ப தெரிஞ்சா சூச்சமா, 3 நாள் லீவு கிடைச்சாலும் வாங்க போவோம், வாங்க போவோம். யா அங்க 2 குழந்தையா இருக்கு. நான் சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க, நாங்க அக்கா தங்கச்சி 3 பேருன்னு. நான் உயிரோட இருக்கானா என் குழந்தையானாலதான் தெரியாமையா பாடுறாங்க சினிமாவில், மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது, நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒன்று கட்டி வச்ச மாலை போட, தேவதைய குட்டி வந்து வாசலெங்கும் கோலம் போட, தண்ணி ஊத்துறா மஞ்ச தண்ணி ஊத்துறா, மாமங்கார மயங்கி நின்னா வெம்பி ஊத்துறா, மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது.
எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்க போது சொல்வேன், அம்மா என்னம்மா சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு சாம்பார் பண்ணி வாழைக்காய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா என்னம்மா காம்பினேஷன் இது, உருளைக்கிழங்கு பண்ணுமா அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு ஒன்றே சொல்லுவாங்க, கரண்டியே பிடிக்க தெரியாத நீ காம்பினேஷனை பற்றி பேச வந்துட்டியான்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாங்க. அதே அம்மா எனக்கு ஒரு கணவரையும் அவரது குடும்பத்தையும் என் கையில் ஒப்படைச்சு இந்த பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் அருமையும் காப்பாற்ற வேண்டிய தகுதி உனக்கு இருக்குன்னு அங்கீகாரத்தை கொடுத்தாங்களே, அங்கே தாங்க சொல்கிறேன் திருமணம் என்ற மந்தத்தால் கிடைப்பது அங்கீகாரம் தானே. எங்கள் தெருவில் சுசிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அநாத பொண்ணுங்க, அநாத பொண்ணை என்ன பாடுபடுவா அவ்வளவும் பட்டா. அதே அவளுக்கு திருமணம் என்ற நல்ல விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போப்போ சீச்சின்னு சொன்னவங்க பூரா எங்கள் வீட்டுக்கு வா, வெள்ளிக்கிழமை வெத்தலை பாக்கு எடுத்துக்க வா, விருந்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. வாழ்க்கையே எனக்கு இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச ஒருத்திக்கு திருமணம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்க சமுதாயத்தில். அதனால தான் சொல்கிறேன் திருமணம்ங்கிறது ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பந்தம் தான். அப்புறமா ஒரு பொம்பளை பிள்ளையா நான் பிறந்தேன், இன்னொரு பிள்ளையா என் தங்கச்சி பிறந்த,
இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி தந்தது திருமணங்கிற ஒரு பந்தம் தாங்க. எங்க நம்ம ஆடம்பரமா வாழ்ந்ததுனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடுச்சோங்கிறத நினைச்சு என்னையும் என் தங்கச்சியையும் எந்த ஒரு ஆடம்பரத்துக்கும் இடம் கொடுக்காம வளர்க்குறாங்கன்னு சொன்னா அந்த ஒரு பந்தத்தை தந்தது திருமணங்கிற அனுபவம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய தாய் திருநாட்டில் ஒவ்வொரு ஆண்மகனும் குடிமகனாக இருக்கானா இல்லையோ? என்ன மாதிரி கஷ்டப்படுற ஏழைய வீட்டில் குடிக்கிற நிறைய தகப்பன்மார்கள் இருக்கா. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா திருமணத்துக்கு முன்னாடி குடித்தாரு, திருமணத்துக்கு அப்புறமும் குடித்தாரு. திருமணத்துக்கு முன்னாடி குடிக்கிறப்ப எங்கள் பாட்டி தாத்தா சொன்னாங்க, குடிக்காதரா மகனே, குடிச்சா பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொன்னார். எங்கள் அப்பா கேட்கலை. திருமணத்துக்கு அப்புறமும் குடித்தாரு. கல்யாணமாகி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கும் போல எங்கள் அப்பா குடிக்கிறாருன்னு. எங்கள் அம்மா படிச்சிருக்காங்கல்ல நர்ஸு, சரி படிச்சிருக்கா, எங்கே நம்ம வேலைக்கு போகிறத கூட நினச்சி நம்ம புருஷன் திருந்து வானோன்னு நினச்சி அன்னைக்கு எங்கள் அம்மா தோளில் தான் பையன் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனாங்க. இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க. ஐயா வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா தான் படுத்திருக்க போர்வை நினச்சது கூட தெரியாமல் எங்கள் அப்பா குடிச்சிருப்பாராம். அதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க எங்கள் அம்மா. கொஞ்ச நாள் ஆச்சு, சின்ன வயசாக நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கப்போ கூட படிக்கிற தோழிகள்லாம் சொன்னாங்க, ஏமா உங்கள் அப்பா என்ன குடிச்சிட்டு வர்றாரு, உங்கள் அப்பா இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, என்னை ஏளனமாக பேசுனாங்க, எவ்வளவோ ஏளனமாலாம் பேசுனாங்க. அதையெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. ஒரு பக்குவப்படுற வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்ந்தேன். அப்பாட்ட போய் சொன்னேன்ப்பா குடிக்காதீங்கப்பா, என் கூட விளையாடுற பிள்ளைங்கள்லாம் அப்படி கேட்குதுக்க, ஸ்கூலுக்கு போனால் என்ன ஒரு மாதிரி பேசுதுக்கப்பா, குடிக்காத மகளா நீ, உங்கள் அப்பா அங்கே திரியிறா இங்கே திரியிறான்னு சொல்கிறாங்கப்பான்னு சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கண்டுக்கலை. ஒரு நாள் பார்த்தேன் குடிச்சிட்டு வந்தாரு, மறுநாளும் பார்த்தேன் குடிச்சிட்டு வந்தாரு. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டப்பா, நீங்கள் இதே மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துருப்பேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா அப்போ கூட பெருசாக எடுத்துக்கல, ஆனால் நான் ஒரு நாள் பெரிய சண்டை வீட்டில் எங்கள் அம்மா அடிப்பாரு நான் பார்த்துருப்பேன், ஆனால் இப்படி அடிப்பாருன்றதை நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு தான் நான் நினச்சேன் எங்கள் அப்பாவை திருத்தணும் அப்படின்னு. ஏன் அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சி மூணு பேர் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தோம். எங்கள் அப்பா போதையில் படுத்து தூங்கிட்டார். காலையில எந்திரிச்சு வந்து பாக்குறாரு, ஏமா இப்படி வெளியே உட்காந்துருக்கேன்னு கேக்குறப்ப அங்க இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டடா, அதனாலதான் இப்படி பிள்ளைய உட்காந்துருக்கு, இப்படி பிள்ளையில நடுத்தருவில் உட்கார வச்சுட்டேன்னு சொன்னப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தினமும் நான் வீட்டுக்கு வெளியேதான் உட்காந்துருப்பேன், வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு. ஐயா அன்னைக்கு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண வருங்க, எங்க அப்பா கிட்டத்தட்ட 9 வருஷமா எனக்காக குடிக்காம இருக்காருன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி தந்தது திருமணங்கிற ஒரு பந்தம் தானங்க. பெத்த தாய் தங்க போய் சொல்லி கேட்காத பேச்ச, இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்த டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.